ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து ரஷ்ய மொழியில் வெளிவந்த ஒரு புத்தகம், ஒரு நாவல். இது தமிழில் கூட வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த புத்தகம், இந்த பேசுறதுக்கு முன்னாடி வந்து ரஷ்ய இலக்கியத்தை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, ரஷ்ய இலக்கியம் வந்து உலக இலக்கியங்கள்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருடைய இலக்கியங்களுக்கும், ஒவ்வொரு பகுதியுடைய இலக்கியங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களுடைய அந்த ரொமான்டிக் பீரியடுடைய கவிதைகள் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நிலையில் பேசப்படுகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பாரசீக கவிதைகள், பெர்ஷியன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா 12 நூற்றாண்டுகளில் வெளிவந்த கவிதைகள் வந்து மிக உயர்ந்த கவிதைகளாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருடைய இலக்கியங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய இலக்கியம் வந்து உலக இலக்கியத்தில் ஒரு தனித்துவமான ஒரு இடத்த வந்து அது வச்சுருக்கு. அதோடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, அது வந்து மனித மனதின் இயற்கையை, மனித மனதினுடைய ஆதாரமான மிக அடிப்படையான விஷயங்களை வந்து அவ்வளோ ஒரு ஆழமாக வந்து தொட்டது வந்து ரஷ்ய இலக்கியங்கள் தான். அதுதான் அதோடைய சிறப்பு. அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு வேறு அயல் மொழி இலக்கியங்களை வந்து நம்ம வாசிக்கும் போது நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு அந்நியமாக தெரியும். அது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய விஷயத்தில் வந்து அது வந்து நமக்கு நம்மளோட ஒட்டாத வகையில் தான் இருக்கும். ஆனால் வந்து ரஷ்ய இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நூலை வாசித்தாலுமே அது நமக்கு நம்மளுடைய மனதோடு வந்து ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். அதனுடைய சிறப்பே அதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து மனிதனுடைய இயற்கையான உணர்வுகளை, இயற்கையான தன்மைகளை அதை தான் பேசுது. அதை தான் வந்து அது மையமாக கொண்டிருக்குது. அதனால தான் வந்து எந்த ஊருடைய மனிதர்களோடும் அது வந்து கனெக்ட் ஆகிடுது, ரீடரோடும் கனெக்ட் ஆகிடுது. இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற புத்தகம் பார்த்தீங்கன்னா, சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ மிக சிறந்த ரஷ்ய இலக்கியங்கள் இருக்குது, பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் தனியாக பேசணும். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இது நினைவுக்கு வந்ததுனால இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. கண் தெரியாத இசைஞன் அப்படின்றதான் இந்த புத்தகம். கொரலன்ஸ்கோ அப்படின்ற ஒருத்தர் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு. ஒரு சின்ன நாவல் இது, 100 பக்கம்தான் இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து ஒரு 100 பக்கம்தான் இருக்கும், தமிழில் வந்து ஒரு 200 பக்கம் இருக்கும், 200 இல்லை ஒரு 280 பக்கம் கிட்டே வந்துச்சு. அவ்வளோதான் இந்த நாவல், சின்ன நாவல். ஆனால் இது வந்து ஒரு என்னோட மனசில் ஒரு நீங்காத ஒரு இடத்த வந்து நாவல் பிடிச்சிருக்கு. என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை இது இந்த வாசிப்பு கொடுத்துச்சுன்னு சொல்வேன். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சப்ஜெக்ட், இது வந்து பேசக்கூடிய, இது வந்து காட்டக்கூடிய உலகம் பார்த்திங்களா, இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமே இல்லாத ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு உலகம். கதையோட அந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா, கண் தெரியாத இசைஞன் அப்படின்றது தான் பேர். ஒரு இசை கலைஞனை பற்றின ஒரு கதை, அவனுக்கு வந்து கண்ணு தெரியாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருது, இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறதுக்கு எப்படி அவரால் அந்த ரைட்டரால் முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இசையுடைய, இசையை கேட்கக்கூடிய அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையாக அது இசையை வந்து அமையும். சில பேருக்கு இசைன்றது பொழுதுபோக்காக இருக்கும், சில பேருக்கு அது தொழிலாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது நேரத்தில் கொஞ்ச நாள் கேட்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையில் அணுகுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து அது இசை தான் வந்து வாழ்க்கையாக, இசை தான் உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய உரையாடும் மொழியாகவே வந்து, அவங்க உரையாடும் மொழியாக, வெளிப்படுத்தும் மொழியாக வந்து இசையை அமைவதுன்றது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து இந்த நாவலில் நம்ம படிக்கும்போது நமக்கு புரிய வருது. ஏன்னா வந்து இதில் கண் தெரியாத ஒரு பையன் வந்து சின்ன வயசில் பிறக்கும்போதே, அதாவது பிறக்கும்போதே கண் தெரியாமல் பிறந்துடுறான். அப்போ வந்து அவன் உலகத்தோடு எப்படி வந்து கனெக்ட் ஆகிறான், எப்படி வந்து பிறரோடு வந்து அவன் உரையாடுறான், பிறரோடு வந்து எப்படி தன்னுடைய உணர்வுகளை வந்து அவன் பகிர்ந்து கொள்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நான் வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவர்கள் வந்து சில கண் தெரியாத நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய உலகம் ஒரு தனித்துவமானதாக, ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், அவங்க வந்து ஒரு வேறு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அணுகுவதுன்றது ரொம்ப தனித்துவமானதாக இருக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதுக்கான பயிற்சியை வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து சக சாதாரண மற்ற மனிதர்களை போல் அவங்களும் வந்து ஈடுபடுற அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்துடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கண் தெரியாத இசைஞன் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவன் வந்து கண்ணு தெரியாமே இருக்கிறனால அவன் வந்து உலகத்தோடு எந்த வகையில் கனெக்ட் ஆகிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையின் வழியாக தான். ஏன்னா வந்து ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்தில் ஒரு புல்லாங்குழலனுடைய அற்புதமான ஒரு இசை சத்தம் கேட்குது. அதை கேட்டோன்னு ஏதோ ஒரு மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு அப்படியே அதை தேடி போகிறான். பார்த்தா ஒரு யாரோ ஒரு வாலிபன் வந்து அந்த புல்லாங்குழலில் வாசிச்சுட்டு இருக்கிறான். மெய்மறந்து வந்து அப்படியே அதுக்கு ஒரு அடிமை போல் அந்த பையன் ஆயிடுறான். இந்த மாதிரி தான் கதை போகுது.
இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதோட அதுக்கப்புறம் உனக்கு இசை மேலே ஒரு அளப்பெரிய ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் வந்துடுது. தொடர்ந்து அந்த இசை கலைஞனோடய அப்படியே வந்து அவன் கூட அங்கேயே போயிட்டுருக்கான் தினந்தனம். இதுக்கு மத்தியில் வந்து அவனுடைய அம்மாவுக்கு வந்தும் இசையை பற்றி தெரியும். அவங்க வந்து வீட்டில் பியானோ வச்சு வாசிப்பாங்க. ஆனால் எப்படின்னா அந்த வெஸ்டர்னர்ஸுடைய உலகத்தை பார்த்திங்கன்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் வசதி ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் எல்லா வீட்லேயுமே பியானோ வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு இசை தெரியுதா தெரியலையா என்னன்னு தெரியாது, ஆனால் வந்து எல்லாருமே வந்து இந்த இசையை வாசிக்கிறது அப்படின்றது மாதிரியான ஒரு பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து பியானோ வாசிக்க தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு தேர்ந்த கலைஞர் கிடையாது, ஒரு பியானோ கலைஞர் கிடையாது. அவங்க அம்மா சும்மா நமக்கு பொழுது போக்கும்போது வாசிப்போம்ல அந்த மாதிரியான ஒரு கலைஞர் தான். ஆனால் வந்து இந்த பையன் வந்து தன்னுடைய பையன் வந்து ஒரு புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய ஒருத்தர் பக்கம் வந்து அதிகமான சாய்வோடு இருக்கிறான், அவர் பக்கமே அதிகமாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னும் போது அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தாய் பாசம் ஏற்படும் இல்லையா, என் பையன் வந்து என்னை விட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அவனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் எதனால் அவன் ஈர்க்க போகிறான்னு பார்த்தா இசையால் தான் ஈர்க்க போகிறான். அப்போ அதே இசையை கொண்டு நான் என் மகனை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பியானோ வச்சு அவங்க அம்மா வந்து வாசிக்க தொடங்குறாங்க. எப்படின்னா அவனுக்கு கண்ணே தெரியாது, இந்த இசையின் வழியாக தான் என் பையனை வந்து திரும்ப நான் என்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடுமையான பயிற்சிகள்லாம் செஞ்சு பியானோ வச்சு வாசிக்கிறாங்க. ஆனால் வந்து என்னதான் வந்து பியானோ வச்சு வாசித்தாலுமே கூட அந்த புல்லாங்குழல் இசைக்கு வந்து பியானோ வந்து ஈடே ஆக மாட்டேங்குது. அந்த பையனுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த புல்லாங்குழல் இசையின் மீது தான் ஒரு பயங்கரமான ஈடுபாடு ஏற்பட்டு அங்கே தான் போயிட்டே இருக்கிறான். இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய போராட்டமாயிருது. அதாவது இசை அப்படின்றத தாண்டி அன்பு, அந்த தன்னுடைய மகனுடைய அன்பு வந்து திரும்ப மீட்டுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய போராட்டமாவது இந்த நாவலை நம்ம படிக்கும்போது உணரலாம். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து நான் இந்த நாவல் வந்து நமக்கு புரியுது. சின்ன நாவல் தான் இது, ஆனால் இது ஏற்படுத்தக்கூடிய புரிதலும் சரி ஆழமும் சரி மனசை விட்டு நீங்காத ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே இசை கேட்டிருப்போம், ஏதோ ஒரு வகையில் நம்ம இசை வந்து நம்ம காதுக்கு வந்து சேருது. ஆனால் வந்து இந்த கண் தெரியாதவர்கள் அப்படின்போது அவங்க வந்து இந்த இசை என்ன மாதிரி பார்க்குறாங்க, அவங்களோட மனசில் அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை என்ன மாதிரியான ஒரு வடிவத்தை வந்து அது ஏற்படுத்துது அப்படின்றத இதை வாசிக்கும் போது தான் புரியும் நமக்கு. ஏன்னா வந்து அந்த இசை வந்து ஒரு அப்ட்ராக்டானது, அருபமான ஒரு விஷயம், அதுக்கு வந்து ஒரு வடிவம் கிடையாது இல்லையா. அந்த வடிவமற்ற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து நம்மளை உலகத்தோட இணைச்சி வைக்குது, இது சில இசை வந்து அழுக வைக்குது, சில விஷயம் கோவப்பட வைக்குது, சில விஷயம் துக்கத்தை கொடுக்குது, அது எப்படி நடக்குது இது இந்த ரசாயன மாற்றம். அப்போ வந்து இசைக்கு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பையன் வந்து இந்த உலகத்தையே வந்து அந்த இசையின் வழியாக தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவனுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. அதாவது நம்ம ஹெலன் கெல்லரை பற்றி நான் முன்னாடி பேசியிருக்கேன், அந்த ஹெலன் கெல்லரை போல வந்து இந்த பையனுக்கு வந்து உலகத்துடைய எந்த ஒரு பரிச்சயமும் கிடையாது, எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது, சூரியனை பார்க்க முடியாது, சந்திரன் மலைகள் எதையுமே பார்க்க முடியாது. அப்போ வந்து இந்த இசையை கேட்க கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து இந்த காட்டினுடைய சத்தத்தை வந்து அவன் உணர்ந்துக்கிறான், அவன் வந்து ஒரு நிலவின் குளிர்ச்சியை உணர்ந்துக்கிறான், சூரியனுடைய வெம்மத்தை அந்த வெப்பத்தை உணர்றான். அப்படி எல்லாத்தையுமே அந்த இசையின் வழியாக வந்து அவனுக்கு கடத்தப்படுது எல்லா விஷயமும். அப்போ வந்து இவனும் வந்து பின்னாடி என்ன செய்கிறான்னா, அந்த இவனும் வந்து இசையை வாசிக்கணும்னு ஆர்வப்பட்டு வாசிக்கிறான். அந்த வாசிப்பின் வழியாக வந்து உலகத்தோட அவன் உரையாடணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி தான் வந்து இந்த நாவல் போவோம். தொடர்ந்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வாசிக்கும் போது அந்த ஒரு கண் தெரியாதவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய உணர்வுகள், அவனோட வழிகள் எல்லாமே வந்து மொழியில் வந்து அவ்வளோ அற்புதமாக குரலன்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அதுதான் இதோடைய சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஈரம் சொட்ட சொட்ட வந்து ஒரு கண் தெரியாதவனுடைய மனநிலையை வந்து அவ்வளோ அற்புதமாக வர்ணிச்சிருக்கிறாரு. அதாவது அதே மாதிரி வந்து அவன் இசையின் வழியாக எப்படி வந்து இயற்கையை வந்து உணர்ந்துக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இசையை கேட்கும்போது அவன் மனசுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் உருவாகிட்டே வருது. மலைகள், காடுகள், மலர்கள், செடிகள் எல்லாமே வந்து அவன் மனசுக்குள்ளே ஒரு இமேஜ் மாதிரி உருவாகிட்டே வருது. ஆக மொத்தம் வந்து அவனுடைய ஃபிசிக்கலாக அவன் கண்ணால் பார்க்காட்டியும் கூட மனசில் வந்து இந்த இசையின் வழியாக அவன் உலகத்தை வந்து தரிசிக்கிறான். ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து அவர் எழுதுறதுக்குள்ள அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு இந்த அது வந்து ஒரு உணர்ந்து பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஆழமாக வந்து இந்த ரைட்டர் எழுதியிருக்காரு. அதான் இதோடைய சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து இந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை ஒரு கசப்பானதாக இருக்கும், என்னால் எதுவுமே பார்க்க முடியலையே, பிறரை போல வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வாழ்க்கை மீதான ஒரு அதிருப்தியும் ஒரு சஞ்சலத்தோடையும் வந்து அவன் வந்து எப்பயுமே ஒரு கவலையோடையே இருப்பான். அப்போ வந்து பின்னாடி அவனுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான்னா, அவன் ட்ராவல் பண்ணுவான், வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் போவான். அப்போ வந்து நிறைய பேரை பார்ப்பான், தன்னை போன்ற மற்ற கண் தெரியாதவர்களை பார்ப்பான், தன்னுடைய முக்கியமான நிலையில் உள்ள எத்தனையோ மக்களை வந்து அவன் பார்ப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். கடைசியில் வந்து அவன் வந்து தன்னுடைய இந்த கவலை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஒரு சந்தோஷமான மனுஷனாக மாறிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் மாறுவான்.
இது வந்து இந்த பயணம், இந்த மனப்பயணத்தை வந்து இந்த நாவல் அற்புதமாக எழுதியிருக்கு, அற்புதமாக காட்டியிருக்கு. அதுக்காக நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணுன்றது தான் என்னுடைய பரிந்துரை.